குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு மனிதர் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு யதார்த்தமாக வரதுண்டு. யதார்த்தமாக எல்லாரும் பஜனை பூஜைகள் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு சுவாமிஜிட்ட ஒவ்வொரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறார், சரி என் வைஃப்பில் வந்து எதுவுமே சுவாரஸ்யமாக நடக்கலை, என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு வந்து வாழ்க்கை வாழ்க்கையிலேயே எல்லாமே தடங்களாகிறது, நான் வந்து முயற்சி எடுத்தால் எனக்கு பெரிய பலனே கொடுக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் குறை இருக்குது எல்லாத்துலேயும் குறை இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ அந்த சுவாமிஜி சொல்லியிருந்தாலும், அப்படியாப்பா என்னப்பா குறை இருக்கு உனக்கு அப்படின்னா, வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லை சுவாமி, என்ன இப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்போ சுவாமிஜி சொன்னாராம், அப்படியா உனக்கு வாழ்கிற வாழ்க்கையில் திருப்தி கிடையாதா? இல்லை, நான் முயற்சி எடுக்கிற பெரிய பலன்களை கொடுக்கல. அப்போ நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தேன்னு கேட்டாராம். என்ன எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தியா? முயற்சிகள் அவ்வளோதான்ற நீ ஒரு அளவுகோல் வைக்கிறியான்னு கேட்டாராம். ஏன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தேன், அதில் எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னாராம். சரி நீ என்ன பண்ணுற, ஒரு இன்னையிலேருந்து ஒரு 10 நாள் எங்கிட்ட தள்ளி நீ வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி சுவாமி நான் தங்கியிருக்கேன். முதல் நாள் அவர் அந்த ஆர்ச்சரின்னு சொல்லுவாங்க, அதாவது வட்ட வட்டமாக போட்டிருக்கோம், தூரத்துலேருந்து அம்பு விடக்கூடிய அந்த இது. அப்போது அவர் வந்து, சரி இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் பண்ணுறோம், ஆர்ச்சரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம், அதாவது அம்பு வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லும் அன்பும் கொடுக்குறாராம். அவர் வந்து வில்லும் அன்பும் எடுத்து விடுறார். அது வந்து அந்த வட்டத்திலே இல்லாமல் எங்கேயோ போய் விழுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் முயற்சி பண்ணுறார். அஞ்சாவது நாள் அந்த சுவாமிஜி வந்து ஒரு சிரி சிரிச்சாராம். இவ்வளோ இருக்க ஆள் தான் வளர்ந்து கிடக்க, உனக்கு ஒன்றும் தெரில, சீப்போ அப்படின்னாராம். உடனே இவருக்கு ஒரு கோபம் வந்ததுதான், என்னடா சுவாமிஜி இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நம்ம கிண்டல் பண்ணிவிட்டான்னு சொல்லிட்டு ஆறாவது நாள் என்ன பண்ணுறாரு, உட்காடுறாரு. மத்தியானம் உட்காந்துட்டு காலையில் தான் அந்த கிளாஸ் முடியும், மத்தியானம் உட்காந்து என்ன பண்ணுறாரு, அந்த அம்பு எடுத்து விட ஆரம்பிச்சு. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மத்தியானம் சாப்பிடவே போகல, ஏன்னா அந்த வைராக்கியம். ஆறாவது நாள் முடிஞ்சது, ஏழாவது நாளும் அதே மாதிரி முயற்சி பண்ணுறார். அந்த வட்டத்துக்குள்ளே கொஞ்சம் வந்தது. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னே, உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லி சாமிஜி சொல்கிறார். திருப்பி ஒரு வைராக்கியம், அன்றைக்கி ஏழாவது நாள் மத்தியானம் சாப்பிடாமல் வைராக்கியத்தோடு பண்ணார். எட்டாவது நாள் பண்ணுறார். ஒன்பதாவது நாள் சரியாக பார்த்துட்டேன்னா முயற்சி பண்ணுறார், கரெக்டாக அந்த இதுக்கு குறியவே பக்கத்தில் வருது. பத்தாவது நாள் சரியாக அந்த ஆறு அம்புமே பார்த்துட்டேன்னா அந்த அந்த ஆச்சரியில் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் போய் படுறது. அப்போ இவர் பெருமையாக மாறத்தட்டி சொன்னார், என்னமோ என்னை கிண்டல் பண்ணலை, இப்போ ஜெயித்து காமிக்கலையான்னு கேட்டார். அப்போது சுவாமிஜி சொன்னார், நீ வந்து 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டேன், நான் முயற்சி எடுத்தேன் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னேன், இப்போ சொல்ல அந்த முயற்சிக்கு அளவுகோல் இருக்கா, நீ அதே 6 நாள் சிரமப்பட்ட ஆறாவது நாள்லேருந்து வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி அத்தனை பேர் என்னை கிண்டல் கேள்வி பண்ணுறான்னு வைராக்கியத்தோடு இருந்த இன்றைக்கி பாரு, 10வது நாள் சரியாக 6 இடமும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சரியாக போய் அந்த இடத்துல வந்து இதாச்சு. ஆக உன்னுடைய திறமைக்கு அளவுகோலே கிடையாது, நீ முயற்சி எடுத்தேன்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம், உங்ககிட்ட முயற்சி இருக்குது, இன்னும் அதை பதப்படுத்தினா போது வெற்றி ஆயிடுவேன்னு சொன்னோன்னா இவருக்கு ஒரு 3வது கண்ணை திறந்தாப்புல ஒரு எண்ணங்கள் அவருக்கு தோணுச்சு. ஆகா, நம்ம வாழ்க்கையில் சின்ன விஷயம் நடந்த விஷயத்தை நினச்சி நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், இனி நடக்கிறதை நினச்சி போராடினோம்னா வெற்றி ஆகுங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் தோன்றுன்னு இருக்கலாம், மனசு வருத்தப்பட்டுன்னு இருக்கலாம், கவலையே படாதீங்க, முயற்சி 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 விடாமுயற்சி எடுங்க. யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசுகிறாளோ அவள் முன்னாடி நீங்கள் வெற்றி அடைந்து செல்வீர், அதில் சந்தேகமே கிடையாது, இறைவனுடைய துணையோடன்னு சொல்லி. இன்றைய குட்டி ஸ்டோரி, ஆன்மீக ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.